வணக்கம். வெல்கம் டு நேச்சுரல் பிளாசம். இன்றைய கதையோட தலைப்பு தசான் அண்ட் த மூன். ஒரு அழகான கிராமத்துல ஒரு ஏழை குடும்பம் இருந்தாங்க. அந்த குடும்பத்துல மொத்தம் மூணு பேர் இருந்தாங்க. ஒரு அம்மா, அவங்களோட பையன், அப்புறம் சின்ன பொண்ணு இருந்தாங்க. ஒரு நாள் அம்மா வேலைக்காக பக்கத்து கிராமத்துக்கு போக வேண்டியது இருந்துச்சு. அதனால அந்த அம்மா அவங்க மகன் கிட்ட சொன்னாங்க, மகனே, நான் வேலைக்காக பக்கத்து கிராமத்துக்கு போக வேண்டியது இருக்கு, அதனால நீ உன் தங்கச்சிய பத்திரமா பாத்துக்கோ, நான் இருட்டுறதுக்குள்ள வந்துடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த மகன் சொன்னான், கவலைப்படாதீங்க, நான் பத்திரமா தங்கச்சிய பாத்துக்கிறேன் அப்படின்னு. உடனே தங்கச்சி சொன்னா, அம்மா, நாங்க வீட்லயே இருக்கோம், நீங்க சீக்கிரமா வந்துடுங்கன்னு. அம்மாவும், கண்டிப்பா சீக்கிரம் வந்துடுறேன் செல்லங்களா, வரும்போது உங்களுக்காக சிக்கன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா கிளம்பினதுக்கு அப்புறம் அண்ணன் ஒரு யோசனை சொன்னான், அம்மா வரதுக்குள்ள அம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் செய்யலாம் அப்படின்னு. உடனே தங்கச்சி, நல்ல ஐடியா, பட் எப்படி சர்ப்ரைஸ் பண்ணுறதுன்னு கேட்டா, அண்ணன் சொன்னா செஸ்னட் சமைச்சு வைக்கலான்னு. அதனால வீடு பக்கத்தில் இருக்க செஸ்னட் மரத்துக்கு அண்ணன் ஒரு பெரிய கோலும் தங்கச்சி ஒரு கூடையும் கொண்டு போனாங்க. அண்ணன் தங்கச்சி கிட்ட இருக்க ஒரு பெரிய கோலை வச்சு மரக்கிளைகளை ஆற்றான். செஸ்னட்ஸ் எல்லாம் கீழே விழுது. தங்கச்சி கூடையில எடுத்து வச்சுக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி போறாங்க. வீட்டுக்கு முன்னாடி இருக்க பெரிய கல்லுல செஸ்னட்ஸோட மேல் ஓட்டோ உடைக்கிறாங்க. உள்ள இருக்க நட்ஸை பார்த்ததும் தங்கச்சிக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அண்ணன் சொன்னான், இது அம்மாவுக்கு நம்ம தர சர்ப்ரைஸ், அதனால அம்மா தான் முதல்ல சாப்பிடணும்னு. சரின்னு எல்லா நட்ஸையும் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போறாங்க. அடுப்புல சுட சுட சமைச்சிட்டு இருக்காங்க. நடுவுல நடுவுல நட்ஸ் வெந்துடுச்சான்னு அண்ணன் பாக்கறான். இந்த நேரத்துல அம்மா வீட்டுக்கு காட்டு வழியா திரும்பி வந்துட்டு இருக்காங்க. அம்மா ரொம்ப கவலையா இருக்காங்க, ஏன்னா குழந்தைகளை காலையில தனியா விட்டுட்டு வந்தோம்னு. இப்ப இருட்டி போச்சு, சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னு வேக வேகமா நடந்து போறாங்க. திடீர்னு ஒரு புலி அவங்களுக்கு முன்னாடி வந்து வழியில மறைக்குது. புலி சொல்லிச்சு, நான் உன்னை ரொம்ப நேரமா பின்தொடர்ந்து வரேன், உன் கிட்ட சிக்கன் ஸ்மெல் வருது, என் கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிச்சு. ஆனா அம்மா, என் கிட்ட எதுவும் இல்லை, என் குழந்தைங்க வீட்டுல தனியா இருப்பாங்க, நான் வீட்டுக்கு சீக்கிரம் போகணும்னு சொன்னாங்க. புலி, நீ இப்ப சிக்கன் எனக்கு தரலனா உன்னையே கொண்டு சாட்டுருவேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே தான் வச்சிருந்த சிக்கனை புலிக்கிட்ட போடுறாங்க. புலி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்க இருந்து ஓடி போறாங்க அம்மா. புலி எல்லா சிக்கனையும் சாப்பிட்டு மறுபடியும் அவங்களோட வழியில வந்துடுச்சு. அம்மா ரொம்ப பயப்படுறாங்க. மறுபடியும் புலி, எனக்கு இன்னும் பசி தீரல, எனக்கு இன்னும் சிக்கன்ஸ் வேணும்னு சொல்லிச்சு. ஆனா அம்மா, என் கிட்ட ஒன்னும் இல்லைன்னு சொன்னாங்க. புலி, எனக்கு இன்னும் சிக்கன் ஸ்மெல் வருதுன்னு சொல்லிச்சு. அதுக்கு பாக்கெட்ல இருந்த ரெண்டு சிக்கன் பீஸை எடுக்கிறாங்க. இது ரெண்டு தான் என் கிட்ட இருக்கு, இது என் குழந்தைகளுக்காக எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா புலி அவங்கள விடல. அதனால கடைசியா இருந்த ரெண்டு சிக்கன் பீஸையும் புலிக்கிட்ட போட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. புலி அந்த ரெண்டு பீஸ் சிக்கனையும் சாப்பிட்டு அம்மாவையும் கொண்டு சாப்பிட்டுடுச்சு. இப்ப புலி அம்மா மாதிரி வாய்ஸை மாத்தி குழந்தைங்களை வெளியே கூப்பிடுது. குழந்தைங்களும் அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சந்தோஷமா இருக்காங்க. ஆனா அண்ணனுக்கு சந்தேகம், இது அம்மாவோட குரல் மாதிரி இல்லைன்னு. அதனால கதவை திறக்காம அண்ணன் கேட்டான், அம்மான்றதுக்கு வேற ஏதாவது அடையாளம் சொல்லுங்கன்னு. உடனே புலி சாமர்த்தியமா தன் கையில இருந்த சிக்கன் பீஸ் ஒட்டி இருந்ததை பார்த்து கைய உள்ள நீட்டி காட்டுச்சு. உடனே சிக்கனை பார்த்ததும் அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு கதவை திறந்தாங்க. பார்த்தா பயங்கரமான புலி வாசல்ல நிக்குது. அந்த புலி சொல்லிச்சு, உங்க அம்மாவை கொன்னு சாப்பிட்ட மாதிரியே உங்களையும் சாப்பிட போறேன்னு. அண்ணனும் தங்கச்சியும் ரொம்ப பயப்படுறாங்க. தங்கச்சி அழுவுறா. உடனே அண்ணன் ஒரு பிளான் பண்றான். புலிக்கிட்ட சொன்னா, எங்களை விட இந்த செஸ்னட் சுவையா இருக்கும், இதை சாப்பிடு அப்படின்னு சொன்னான். புலிக்கு அடுப்புல இருக்க ப்ரௌன் செஸ்னட்ஸை பார்த்ததும் சாப்பிட ஆசை வந்துடுச்சு. அதனால சூடான செஸ்னட்ஸை சாப்பிட புலி வாய வச்சு அதோட வாய் வெந்து போச்சு. அதுக்குள்ள குழந்தைங்க வெளியே ஓடி போயிடுறாங்க. பக்கத்துல இருந்த மரத்துல ஏறிக்கிறாங்க. புலி வந்து வெளியே பார்க்கும்போது யாரையும் காணோம். மரத்துக்கு கீழே ஒரு கிணத்துல குழந்தைங்களோட உருவம் தெரிஞ்சிச்சு. உடனே கிணத்துக்குள்ளதான் குழந்தைங்க இருக்காங்கன்னு கிணத்துல குதிச்சிடுச்சு புலி. அப்புறம்தான் பார்த்தது குழந்தைங்க மரத்துக்கு மேல இருக்காங்க அப்படின்னு.
கிணத்துல இருந்த கயிறை பயன்படுத்தி எப்படியோ புலி மேலே எழுந்து வந்துடுச்சு. மரத்துல ஏற ட்ரை பண்ணுது, ஆனா புலியால ஏற முடியல. அதனால புலி சொல்லிச்சு, இந்த மரத்துல எப்படி ஏறதுன்னு சொன்னா நான் உங்களை கொல்ல மாட்டேன்னு. உடனே தங்கச்சி அங்க இருக்க கோடாலியால தான் நாங்க ஏறணும் அப்படின்னு சொன்னா, உடனே அண்ணன் சொன்னா, நீ ஏன் இந்த புலியோட பேச்ச நம்பன? இந்த புலி இப்ப நம்மள கொல்ல போகுது அப்படின்னு சொன்னான். இப்ப இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கடவுளை நினைச்சு ப்ரே பண்றாங்க. கடவுளே, நாங்க நல்லவங்கனா எங்களுக்கு நல்ல ரோப் ஒண்ணு அனுப்புங்க, நாங்க வாழணும். இல்லனா வீணான ரோப் ஒண்ணு அனுப்புங்க, நாங்க இங்கே இறந்து போயிடுறோம் அப்படின்னு. உடனே வானத்துல இருந்து ஒரு ரோப் வந்துச்சு. அதை பிடிச்சி ரெண்டு பேரும் மேலே ஏறி போயிட்டாங்க. புலியும் அதே மாதிரி வேண்டுச்சு, அதுக்கும் ஒரு ரோப் வந்துச்சு. ஆனா புலியோட ரோப் பாதியிலே அறுந்து போயிடுச்சு. புலி கீழே விழுந்து இறந்து போயிடுச்சு. அந்த அண்ணனும் தங்கச்சியும் ரோப் மூலையமா கடவுள்கிட்ட போனாங்க. இவங்க ரெண்டு பேரோட நல்ல உள்ளத்தையும் பார்த்த கடவுள் இவங்களை சூரியனாவும் நிலவாவும் பூமியில வர வரம் கொடுத்தாங்க. அன்னையிலிருந்து அண்ணன் காலையில சூரியனாவும் இரவுல தங்கச்சி நிலாவாவும் வருவாங்க. இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம கிட்ட நல்ல எண்ணங்கள் இருந்தா நமக்கு நல்லதுதான் நடக்கும்னு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் ஸ்டோரி நான் சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.